வணக்கங்க. சூப்பராக இன்னைக்கு பருப்பு போலி நல்லா சாஃப்டாக பஞ்சு பழம் எப்படி செய்யறதுன்னு வாங்க செஞ்சு காட்ட போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்க ஒரு கால் கப்பு ரவை. இந்த ரவை வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும், சிறுட்டி ரவை இது. இப்போ இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செய்யும்போது ஒவ்வொட்டு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா லூஸான மாவு பிசையணும், கெட்டியாக பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்க இவ்வளோ கொல கொலான்னு இருக்கணும் மாவு. இது ஊற ஊற கொஞ்சம் இன்னும் லூஸ் ஆகும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இது ஒரு 2. இப்போ பருப்பு வேக போட்டுடலாம். நான் வந்து துவரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். எப்பவுமே துவரம் பருப்பில் தான் செய்வேன், ஏன்னா கடலை பருப்பு கொஞ்சம் கேஸ் ஆகிடும், கேஸ் ட்ரபுள். பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேக வச்சுக்கலாம். 1.5 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2-3 தடவை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன், இதை நல்லா வேகட்டும். 3/4 வேகணும் பருப்பு. பாருங்கள் இப்படி நம்ம ஒரு கை வச்சு இப்படி நசுக்கி பார்த்தா நசுங்கணும். இந்த மாதிரி இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ இதோட தண்ணி வடித்தாச்சு, வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பருப்பு, 2 கப்பு வெல்லம். இந்த பருப்புலேயே வெல்லம் போட்டுட்டு சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வெல்லம் போட்டதுக்கப்புறம் இந்த சூடில் தண்ணி ஊடும், கரையும் வெல்லம். இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கூர்மை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு அடித்த தண்ணியை பருப்பு ரசம் வச்சுருங்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாது. இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பூர்ணம் செஞ்சீங்கன்னா இந்த பூர்ணம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வச்சு கூட நம்ம ஒவ்வொரு செஞ்சுக்கலாம், கெட்டே போகாது. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் பூர்ணம் எப்படி இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சைஸு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிங்கன்னா நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு பாருங்கள் நான் சொன்னால ஊறுனா இப்படி நல்லா கொல கொலன்னு ஆகிடும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பருக்கு எண்ணெய் தொடச்சிக்கோங்க. எண்ணெய் கவர் எடுத்தாலும் பரவாயில்ல. கையில் ஃபஸ்ட்டு இப்படி அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இந்த பூரணம் வச்சுட்டு எப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கணும். இந்த மாதிரி தட்டிகிட்டே வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக. தவாவில் போட்டுட்டு 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி
திருப்பி போடணும். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குது. சூப்பரான உப்புட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. பாருங்க சக்கத் சாஃப்ட்டு.